ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மாஸ்க்மணன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போட்டுற வீடியோவில் சில பல டவுட்ஸ் எல்லாருமே கிளாரிஃபை பண்ணி என்ன தெளிவாக ரொம்ப பேருக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்லேயுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா, புதுசாக நான் ரொம்ப பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வீடியோவாக போடுங்க, தெளிவாக ஒரு வீடியோவாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சஜஸ்ட் பண்ணி கேட்டனால இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், செல்வமணி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு, WH10 அண்ட் WH6 ரிசல்ட் வில் கம் ஆர் நாட் ஜி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வித்துகளில் இருக்க ரிசல்ட் எல்லாமே கண்டிப்பாக வரும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரீ எக்ஸாம் வந்து ஷெடியூல் பண்ணுவாங்க. ஸோ வித்துகள் பண்ணியிருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, WH6, WH1, WG10, WH13, WH2 இது எல்லாமே இப்போ வரைக்கும் வித்துகளில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமே தான் அவங்க வந்து ரீ எக்ஸாம் ஷெடியூல் பண்ணுவாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பேர் பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் ஒரு 20-30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆர் ஆர்ஏ அப்படிங்கிற ரிசல்ட்டோட இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரீ எக்ஸாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ WH10 ப்ரோ, எனக்கு எப்போ ரிசல்ட் வரும், இல்லை ரீ எக்ஸாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் சொன்ன மாதிரி, வித்துகளில் இருக்க ரிசல்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆன அப்புறமே தான் உங்களுக்கு வந்து அவங்க ரீ எக்ஸாம் ஷெடியூல் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக மீனா ஹரிஹரன் அப்படிங்கிற ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ இந்த ரீ எக்ஸாம் அஃபிலிட்டேட்டட் காலேஜஸ்க்கும் தானே ப்ரோ அப்படின்னு. ஸோ நேற்று அமைச்சர் பொன்முடி சொன்னது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கும், ஸோ அஃபிலிட்டேட்டடாக இருந்தாலும் சரி, ஃபோன் மெயின் கேம்பஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவர் சொன்னது வந்து அப்ளிகபிள் தான். ஸோ ரீ எக்ஸாம் எல்லாருக்குமே உண்டு. ஸோ டோட்டல் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க 4 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரீ எக்ஸாம் உண்டு, இன்க்ளூடிங் ஆல் பாஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நியூஸ் சேனல்ஸ் கொடுத்துக்க பேட்டியில் அமைச்சர் பொன்முடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் எக்ஸாம், இது வந்து 1 மணி நேரம் எக்ஸாம் கிடையாது முன்னாடி நடந்த மாதிரி அப்படின்னு. ஸோ அது வந்து இன்டைரக்டாக ஓப்பன் புக் எக்ஸாம் தான் அப்படிங்கிற மாதிரி நேற்று பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை, எம்சிக்யூவாக ஓப்பன் புக் சிஸ்டமாக அப்படின்னு. ஸோ அவர் பேசினது வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஓப்பன் புக் சிஸ்டம் தான் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. யூனிவர்சிட்டி தான் அதை வந்து டிசைட் பண்ணி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் ரொம்ப பேர் கேட்டால் தொடர்ந்து கேட்ட டவுட்ஸ்னால, இதுவும் ரொம்ப பேர் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படிங்கிற சொன்னதுனால இது வந்து தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப பேர் வந்து டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக 2013 ரெகுலேஷனுக்கு ரிசல்ட் வருமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2013 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ட்விட்டராக இருந்தாலும் சரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் ரிசல்ட்டே வரலையே, அதுக்கு முன்னாடி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்களா? ஸோ அப்படி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டா எங்களுக்கு வர ரிசல்ட்டில் வித்துகள் ஆர் ஆர்ஏ ஆர் யூ ஃபெயில் அப்படிங்கிற கிரேட்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ரீ எக்ஸாம் எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஃபேஸ் ரிசல்ட் வர இருக்கிறதுல 2013 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் ஜாயின் ஆகி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2013 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பெஷல் கே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு செம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரிசல்ட் பப்ளிஷ் ஆன அப்புறமே தான் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ரீ எக்ஸாமுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஒருத்தர் முக்கியமாக இது வந்து ரொம்ப பேர் கேட்ட டவுட்டு, இது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ப்ரோ நான் 10 பேப்பர் கிளியர், இன்னும் 5 பேப்பர் ஆர்ஏ இருக்குது, இப்போ ஆர்ஏ வந்த பேப்பர் மட்டும் எழுதலாமா? ஸோ இது வந்து ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து 2 பேப்பர் தான் ஆர்ஏ வந்திருக்கு, 3 பேப்பர் தான் வந்திருக்கு, நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே எழுதணுமா இல்லைனா ஆர்ஏ வந்த சப்ஜெக்ட் மட்டும் எழுதணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு வந்து ரீ டைம் டேபிள் ஷெட்யூல் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அந்த டைம் டேபிள் ஷெட்யூல் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து பாஸ் ஆன சப்ஜெக்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விஷ் உங்கள் இஷ்டம் இருந்துச்சுன்னா எழுதிக்கலாம். ஸோ ஆர்ஏ வந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் ஷெட்யூல் பண்ணுறாங்களா இல்லைனா பாஸ் ஆன சப்ஜெக்ட்டும் ஷெட்யூல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி தான் டிசைட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2-3 டேஸில் இதுக்கான அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ அடுத்ததாக ஒருத்தர் கேட்டிருக்காரு, தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒருத்தர், இது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்குமா இல்லையா அப்படின்னு. ஸோ அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்டும் வந்த அப்புறமே தான் ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்குமே ரீ எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான், ஃபெப்ரவரி மார்ச்சில் கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் பல முறைகேடு நடந்த காரணத்தினால எல்லா மாணவர்களுக்கும், ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, அதனால் எல்லா மாணவர்களுக்கும் ரீ எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக 8 செம் எக்ஸாம் ஓப்பன் புக்காக வச்சா நல்லா இருக்கும் ப்ரோ, அகெயின் எம்சிக்கு வச்சா அதுக்கு எப்போ மாதிரியே தான் WH ரிசல்ட் வரும், எதுக்கு இந்த கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 செம் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியலாக முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது வந்து எம்சிக்கு பேட்டர்னில் தான் நடக்க இருக்குது, ஓப்பன் புக் இல்லை அப்படின்னு. ஸோ எம்சிக்கு பேட்டர்னால நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஏஏ அப்ளிகேஷனில் தான் நடக்க இருக்குது. ஸோ அதில் தான் நடக்க இருக்கனால நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண இருக்குமோ அப்படிங்கிற பயப்படுறீங்க. ஸோ இதுக்கு ஒரு நல்ல முடிவு அண்ணா யூனிவர்சிட்டி எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக ஸ்பெஷல் கேஸ் பற்றி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, ஸ்பெஷல் கேஸுக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகின அப்புறமே தான் உங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் ஷெடியூல் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் ரொம்ப பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. WH1க்கு வித்துகளில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்ஏ
ஏஐசிடிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரீ எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிரும். ரீ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி யாருமே பயப்பட தேவையில்லை, நல்ல ஒரு ரிசல்ட்டே தான் பப்ளிஷ் ஆகும். ஸோ நல்லா வெயிட் பண்ணி இருங்க. மே எண்டுக்குள்ளே இப்போதைக்கு வித்துகளில் இருக்க ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஆர் ட்விட்டரில் கேட்டுக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப பேர் கேட்டாங்க, ஃபெப்ரவரி அண்ட் மார்ச்சில் நடத்தின எக்ஸாம், கண்டக்ட் பண்ண ஆன்லைன் எக்ஸாம் வந்து வேலிடா இன்வேலிடா? ஸோ அது வந்து இன்வேலிட் பண்ணிவிட்டு இதை வந்து வேலிடா ஆக்க போகிறாங்களா அப்படின்னு? ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் சான்ஸ் தான், அதுதான் மெயின் வந்து. ஸோ இப்போ கண்டக்ட் பண்ண ரீ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான். ஸோ நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ண எக்ஸாம் தான் மெயின் எக்ஸாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வேலிட் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். யாரும் பயப்பட தேவையில்லை. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம், கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுவோம். லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.